வணக்கம் நேயர்களே, நெல்லை நெய்பர்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு இந்த வீடியோல கருப்பு டீ காபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கருப்பு டீ காபி செய்வதற்கு தேவையான பொருட்கள் இதுல 2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன். இந்த கருப்பட்டி இந்த கருப்பட்டியை போட்டுறேன். இத நல்லா கொதிக்க வைங்க. கருப்பட்டி கரஞ்சதும் சொல்றேன். பாருங்க, இன்ன கொதிக்கல, அடுப்புல வச்சிருக்கேன். நல்லா கொதிச்சு கருப்பட்டி நல்லா கரையணும். கரஞ்ச பிறகு காபி தூள ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சுக்கோங்க. இது கரஞ்சதும் அதுல ஊத்திடணும். இப்ப பாருங்க, இது நல்லா கொதிச்சு கருப்பட்டி எல்லாம் கரஞ்சிடுச்சு. இப்ப காபி தூள் போட்டு ஊத்திடலாம். எப்படின்னு பாருங்க. ஆஃப் பண்ணிட்டேன். இதுல நல்லா நிறைய ஒரு ஸ்பூன் காபி தூள் போட்டுக்கிறேன். இந்த கருப்பட்டி தண்ணி கொதிச்சத மண்ணெல்லாம் இருக்கும், அதனால வடிகட்டி ஊத்துறேன். ஊத்திட்டு இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு வச்சிடணும். அப்போதான் ஒரு 5 நிமிஷத்தில் தெளிஞ்சிரும். இப்போ பாருங்கள், கருப்பட்டி காபி நல்லா தெளிஞ்சிடுச்சு. இதை இருத்து வச்சுக்கலாம். பாருங்க, நம்ம கருப்பட்டி காபி ரெடி ஆயிடுச்சு. இது 2 1/2 டம்ளர் வந்திருக்கு. ஒரு 3/4 டம்ளர் வந்து வத்தி இருக்கு தண்ணி. நான் 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் பால் ஊத்திருக்கேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.